இன்றைய தேதியில் நகைச்சுவையை யதார்த்தமாகவும் அசால்ட் காமெடியில் அட்ராசிட்டி செய்பவர், சந்தானத்துக்கே கவுண்டரில் டப் கொடுப்பவர். இந்த உலகம் இன்னும் நம்மள அது உங்க வார்த்தையில சொன்னா நல்லா இருக்கும். இந்த ஒரு டைலாக் மீமி சமூக வலைதளங்களில் தெரிக்க விட்ட அன்பு நண்பர் மாறன் அவர்களை ஒரு 5 நிமிஷம் இசையால் ரசிக்கலாம், பார்க்கலாம், பேசலாம். பேசுங்க. புரியல, அதாவது தொகுப்பாளர் மானஸ்வியுடைய தங்கை கவிதா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. வழக்கமாக வந்து எல்லா ஆடியோ ஃபங்க்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தான படங்கள்லாம் வந்து மேடத்துக்கு தான் நோட்ஸ் எடுத்து கொடுத்துருப்போம். மேடம் அவரை கூப்பிடுங்க, இவர் கூப்பிடுங்கன்னு. இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு என்ன கூப்பிட்டுட்டாங்க ஸ்டேஜில், அதுக்கு ரொம்ப நன்றி. வழக்கமாக எல்லாருக்கும் கதவு திறந்து விடுறேன்னு நான், இன்னைக்கு எனக்கு கதவு திறந்து விட்டுருக்காங்க. அதே கதவு திறந்து விட்டுருக்காங்க, அதே வழியாக ஓட்டுரு அப்படின்ற அம்மகே சார். ஓகே ஓகே. ஆக்சுவலி வந்து என்னன்னா, இப்போ இந்த கண்மணி படம் வரணும் சொன்னாங்க. சின்ன படங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, பெரிய விஷயம். இது சின்ன படங்கள் இல்லை, எல்லா படங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். பர்டிகுலராக இந்த படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது வந்து எப்படின்னா, கிட்டத்தட்ட இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் இல்லாமல் இந்த எதிர உட்காந்துக்கிறவங்க எல்லாருமே இந்த கண்மணி படத்தோட சம்மந்தப்பட்ட குழு. எப்படின்னா, ஒரு 2 வருஷமாக இந்த கொரோனா டைமில் சாய் ஸ்டுடியோவில் தான் நாங்கள் இருப்போம். டோட்டலாக எல்லாருமே ஃபேமிலியாக வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமாக அதுக்கு இதுன்னு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் உட்காந்துருப்போம். அது எதனா ஒன்று எழுதிக்காதீங்க. அப்போ என்ன ஆனால், ஒவ்வொரு ட்ரிப்பும் வந்து சாய் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர், கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் பழக்கம். எல்லா டீமும் சரி, இன்றைக்கி என்னால் வந்து உடம்பு சரியில்லை, இருமல் வர முடியல, டே நைட்டு ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அதனால் எவ்வளோனா நைட்டு சாய் அதெல்லாம் முடிய முடியாதுனா நீங்கள் சும்மாவது வந்து உட்காரு. நாங்கள் நான் சொல்லிட்டேன், சும்மா அப்படி உட்கார முடியும், ஆனால் எதிராக உட்காந்தா கூப்பிடுவீங்க, அதுக்கப்புறம் பேச கூப்பிடுவீங்க, இது வேணான்னு சொன்னேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சுன்னு நீ அந்த மாதிரி. இந்த படம் வந்து இவ்வளோ ரிஸ்க், கஷ்டமான விஷயங்கள்னு யாரும் பேசலை கிட்டத்தட்ட. ஏன்னா அதை எதுக்கு பேசணும், சரி ஓகே அப்படின்னு. இந்த படம் கொஞ்சம் லேட்டாக ஒவ்வொருத்தரும் சாய் ஸ்டுடியோவில் படங்கள் பார்க்கும்போதோ எல்லாரையும் கூப்பிடணும் அந்த படத்துக்கு, நடித்தவங்க டெக்னீஷியன் எல்லாமே. ஆனால் மெயினாக ஒருத்தரை கூப்பிடணும், ஆனால் அவங்கள கூப்பிடக்கூடாது, அவங்க தான் மெயின், ஆனால் அவங்கள கூப்பிடக்கூடாதுன்னு நாங்கள் எல்லாமே ஒரு முடிவில் இருந்த ஆள் வந்து மானஸ்வி. ஏன்னா இந்த படத்தில் கொஞ்சம் சின்ன பாப்பாவாக இருக்கும், வளர்ந்ததுன்னா இது எப்போ எடுத்த படம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து கூப்பிடாம இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி கொட்டை வச்சு டெய்லி இருந்த உடனே தலையில் கையை வச்சு அழுதுன்னு அவ்வளோ இது பாப்பா வளர்ந்துட போகுது என்ன வந்து உடனே சொன்னேன் நான். அதுக்காக தம்புஸ்லாம் தச்சிக்கணும் டெய்லி பார்த்துருந்தாங்க வேணும். அதனால் இந்த படத்தோட பின்னணியில் வந்து அவ்வளோ கஷ்டங்கள் நிறைந்திருக்கு. இன்றைக்கி இதே தியேட்டரில் இந்த படத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து பார்க்கணும், நிச்சயமாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நூன் ஷோ படம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான் பேச்சு. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு, நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றிங்க, நன்றி.